ஒரு சந்தோஷமான விஷயம். மேலை நாடுகள்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் தெரபி சிகிச்சைய முதல் முறையாக தென் தமிழகத்துல நம்ம ஷிஃபா ஹாஸ்பிட்டல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆராதா புண்கள், தீ காயங்கள், விபத்துனால தலையில ஏற்படுற காயங்கள், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, நீரழிவு நோயால பாதிக்கப்பட்டு நாள்பட்ட ஆராதா புண்களால காலை எடுக்கிற ஸ்டேஜ்ல இங்க வந்தவங்க ஹெச்பிஓடி சிகிச்சையால குணமாகி இப்போ சந்தோஷமா இருக்காங்க. பல மடங்கு வேகமா நோய குணப்படுத்துது. ட்ரீட்மெண்ட்கான செலவு வழக்கத்தோட ரொம்பவே கம்மி. ஹெச்பிஓடி வசதி கொண்ட தென் தமிழகத்தின் ஒரே மருத்துவமனை ஷிஃபா மருத்துவமனை, திருநெல்வேலி. இஸ்லாமியர்கள் மீது பொய் வழக்கு போட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்வதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலப்பாளையம் ஆமீன்புரம் ஆறாவது தெருவை சேர்ந்த தாசின் என்பவர் காய்கறி கடையில் வேலை பார்த்து வருகிறார். அவரை பொய் வழக்கில் கைது செய்து தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளதாகவும் அவர் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை ரத்து செய்ய கோரியும் மேலப்பாளையம் அனைத்து கட்சிகள் சார்பில் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ரசூல் மைதீன், துணை செயலாளர் காஜா, பகுதி தலைவர் மைதீன், திமுக பகுதி செயலாளர் துபாய் சாகுல், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் காதர், மதிமுகவை சேர்ந்த ஜமால், எஸ்டிபிஐ மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீத், செயலாளர் புகாரி, முஸ்லிம் கட்சியைச் சேர்ந்த முகைதீன், அப்துல் காதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே, மேலப்பாளையம் தாசின் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய், ரத்து செய், போடாத போடாத தடுப்பு சட்டத்தில் தாசின் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய், பொய் வழக்கை ரத்து செய், பொய் வழக்கு போடாது, பொய் வழக்கு போடாது. தானுண்டு தொழில் உண்டென்று இருப்பவர்களை பொய் வழக்கு போடாது. ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், தமிழக அரசை ரத்து செய், தமிழக அரசை ரத்து செய், போடாத